இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணதுல இருந்து இருபத்தி ஏழு நாட்கள்ல பதினாறு பர்சன்ட் வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு ஓகேங்களா சோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் எங்க பை பண்ண சொல்லியிருந்தேன் ஏன் பை பண்ண சொல்லியிருந்தேன் எப்படி இதுக்கு டார்கெட் போயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் என்னோட நேம் தமிழ் நான் போரக்ஸ்ல ஸ்டாக்ஸ்ல கிரிப்டோல ட்ரேடராகவும் ட்ரேடராகவும் இருக்கேன் இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா என்னோட நம்பர் இந்த வீடியோ கீழே இருக்கு எனக்கு எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா சரி வாங்க இப்ப நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதை பத்தி ரிசர்ச் பண்ணுவோம் ஹாய் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எஸ் சந்த் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்க சொல்லியிருந்தோம் நம்ம வாங்க சொன்ன ரேட்டில் இருந்து நம்ம கொடுத்த டார்கெட்டுக்கு வந்து மார்க்கெட் போயிருக்கு நான் எங்கே வாங்க சொல்லியிருந்தேன் எவ்வளோ மார்க்கெட்டை ரீச் ஆகிருக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் இப்போ வந்து அந்த சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து அந்த ஸ்டாக் எஸ் சந்த் அப்படின்ற ஸ்டாக்கை வந்து வாங்க சொல்லியிருந்தேன் நைன்ட்டி ஃபைவ் ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து நம்ம வாங்க சொல்லியிருந்தேன் சரிங்களா இது என்ன டேட்னா மே நைன்டீன்த் வந்து நான் வாங்க சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ இதுதான் அந்த பேட்டர்ன் இந்த வியூவில் இருக்கும்போது நம்ம வாங்க சொல்லியிருந்தோம் இதில் வந்து ரெண்டு டார்கெட் கொடுத்துருந்தேன் அதாவது ரெண்டு என்ட்ரி பை ஒன் அண்ட் பை டூ ஸோ ஒன்று கரண்ட் ப்ரைஸில் இருந்து வாங்கலாம் அல்லது வந்து இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிறப்போ வாங்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோக்கு கீழே பார்த்திங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகே சரி இப்போ வந்து நான் இங்கே பை பண்ண சொல்லிட்டு டார்கெட் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன் சரியா ஸோ அப்போ இந்த ப்ளே பண்ணுறேன் இது வந்து டார்கெட் நடக்காதப்போ நம்ம இதை இதை ப்ரெடிக்ட் பண்ணப்போ இந்த மார்க்கெட் இப்படி இருந்தது நான் ப்ளே பண்ணுற பாருங்கள் இது வந்து எக்ஸாக்டாக நம்ம டார்கெட்டை போய் தொட்டிருக்கு சரிங்களா டார்கெட் ஹிட் இது சரி இது எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னா இங்கேருந்து நம்ம பை பண்ண சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து டுவெண்ட்டி டேஸில் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஸோ இது வந்து ஒரு இதுவும் ரொம்ப நல்ல ரிசல்ட் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு என்னோடய எல்லா அனாலிசிஸுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு ஸோ எந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நெகட்டிவாக எதுவுமே போகல ஆல்மோஸ்ட் எல்லா அனாலிசிஸுமே எனக்கு அக்யூரேட்டாக இருக்குது மோர் தன் நைன்ட்டி பர்சன்ட் வந்து எனது ரிசல்ட் வந்துட்டுருக்கு நீங்கள் போய் பார்த்திங்கன்னா தெரியும் என்னோடய பின்னாடி சிக்னல்ஸையோ அல்லது வீடியோஸையும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து இப்போ நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இருபத்தி சாரி ரெண்டரை லட்ச ரூபா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க இருபது 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 நாளில் இது வந்து வேறு எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே பாசிபிள் கிடையாது ஸோ நல்ல லேர்ன் பண்ணிவிட்டு கரெக்டான இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கையோ அல்லது ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயோ நீங்கள் வந்து என்ட்ரானிங்கன்னா ஒரு குயிக் டைமில் நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது பாசிபிள் ஆனால் நிச்சயம் பாசிபிள் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட் வச்சுக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணணும் அவசியம் இல்லை என்கிட்ட ஒரு ஐ ஐ ஐ ஐ தான் சார் இருக்கனாலும் ரொம்ப கம்மியான அமௌண்ட் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த அனாலிசிஸ் எல்லாமே என்னோட டிஸ்கார்ட் அப்படிங்கிற கம்யூனிட்டியில் நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட எல்லா சந்தேகங்களையும் நீங்கள் கேட்கலாம் இதில் இது வந்து ஃப்ரீ தான் இதில் எந்த சார்ஜஸும் நம்ம பண்ணுறதில்லை ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபாலோவர்ஸ் கம்யூனிட்டியில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் என்னோடய அனாலிசிஸ் எல்லாமே நான் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் கொடுக்குறேன் ஏன்னா நான் ஏன் இதை பை பண்ணுறேன் எதுக்கு இங்கே டார்கெட் வச்சிருக்கேன் ரெண்டாவது என்ட்ரி ஏன் இங்கே பை பண்ண சொல்கிறேன் இது எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் ட்ரைனிங் கொடுத்துருப்பேன் ஓகே நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கேயாவது ஸ்டக்காக வாய்ப்பு இருக்குது பேனிக்காக வாய்ப்பு இருக்குது ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க பிளைண்டாக நான் சொன்னேன்னு நீங்கள் வாங்கியிருப்பீங்க எப்பயுமே வந்து எந்த அனாலிசிஸுமே ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வாங்காதீங்க அதை பற்றி முழுக்க நாலேஜ் எடுத்துக்கணும் இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் என்கிட்ட படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் சில கைடன்ஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அப்போ நான் பண்ணுறதும் அவங்க பண்ணுறதும் ஒன்றா இருக்கா அண்டு நம்ம எங்களோட வேவ் லென்த் வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அனாலிசிஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் அண்ட் என்னோடய ட்ரேடிங் ஜேர்னல் நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அண்ட் நான் ஒரு அனாலிஸ் பண்ணுறேன்னா எனக்கு அது கரெக்டாக அதே மாதிரி போகுதா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு டேர்டிங் ட்ரேடிங் ஜேர்னல் பில்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நான் ஒரு டென் இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ஸோ இந்த ஜேர்னல் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா சோ அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் இன்னொருத்தர் சொல்கிறாங்கங்கிறது இல்லாமல் நீங்க வந்து அதை பத்தி படித்து புரிஞ்சு தெரிஞ்சு அப்புறமே ட்ரேட் பண்ணுங்க ஓகே ஸோ நான் ஃபுல்லாக டெக்னிக்கல் ட்ரேடிங் தான் பண்ணுறேன் நான் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன் என்னோடய அக்கௌண்ட்டோட ட்ரேடிங் ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்குது அதில் கொடுத்துருக்கேன் எடுத்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இதுவரையும் உங்களுக்கு ட்ரேடிங்கில் அக்கௌண்ட் இல்லை அதாவது இதுவரையும் ஸ்டாக் ப்ரோக்கர் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே ஜீரோ தான் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபுல்லுமே ஆன்லைன்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் எந்த ஆஃபீஸஸ்க்கும் போக தேவையில்லை உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கையில் வச்சுருந்தாலே போதும் நீங்களே அப்லோட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணி நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கலாம் ஓகே சார் இது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரில எனக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோட லிங்க்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எதாவது ஸ்டக் ஆனிங்கன்னா கைட் பண்ணுவேன் அண்ட் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹவு டு ஓப்பன் ஜீரோதா ப்ரோக்கர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டீடைல்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி ஐடி ப்ரூஃப் வெரிஃபை பண்ணுறது வரையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் முறையாக படிச்சுட்டு இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்களும் நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோட நம்பருக்கு நீங்கள் கேளுங்க அல்லது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டாக்ஸை பற்றியும் கிரிப்டோ மார்க்கெட்டை பற்றியும் ஃபோராக்ஸ் மார்க்கெட்டை பற்றியும் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் சரிங்களா இந்த வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி